ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன் டிவம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவை ஏதாவது பெற்ற தாயை வந்து இந்த நடிகையை வச்சு ஒரு வசூல் வேட்டை பண்ணியிருக்காங்க அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து படுக்கையில் இதுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி தயாரிப்பாளர்கள் பல பேர்கிட்ட பல லட்சம் ரூபாய் கோடி கணக்கில் வந்து பணம் பார்த்துருக்காங்க அந்த நடிகையோட அம்மா ஸோ படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நடிகை வந்து ஒரு குடும்ப குத்து விளக்கு நடிகை ஸோ அடக்க ஒடுக்கமான கேரக்டரில் மட்டும் நடிச்சுட்டு வந்த இந்த குடும்ப குத்து விளக்காக பார்க்கப்படக்கூடிய இந்த நடிகை இப்போ வந்து இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கார் ஸோ தெலுங்கு தேசத்துலேருந்து பிறந்து வளர்ந்த அந்த நடிகை இப்போ வந்து இப்போது கரண்ட்டாக கோலிவுட்டில் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு சொல்லக்கூடிய அந்த இளம்பட்ட நடிகர்களில் கலக்கிக்கிட்டு இருக்கிற அந்த நடிகருக்கு ஜோடியாக வந்து அறிமுகமானார் தமிழில் ஸோ அறிமுகமான முதல் படமே வந்து மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்துது அப்படின் தான் சொல்லணும் ஸோ சொல்லப்போனால் அந்த நடிகருக்கும் அந்த படம் தான் வந்து மிகப்பெரிய ஹிட்டு ஒரு திருப்பு கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போது அந்த நடிகர் வந்து எட்ட முடியாத உயரத்துக்கு போயிட்டார் ஆனால் பாவம் அந்த நடிகை வந்து வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு ஸோ ஆரம்பத்தில் வந்து நடிகையை தேடி பல வாய்ப்புகள் வந்துட்டு தான் இருந்தது அதற்கு வந்து முக்கிய காரணம் அவருடைய அம்மா தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது திரைப்பட வட்டாரத்தில் ஸோ படங்களில் வந்து அதிகமாக கவர்ச்சி காட்டாமல் நடித்த இந்த நடிகைக்கு திரைக்கு பின்னால் இன்னொரு ஒரு மோசமான ஒரு முகம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது வந்து அவர் பல பேரிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வந்து இந்த வாய்ப்புகள்லேருந்து வந்து வாங்கிக்கிறார் ஏன்னா வந்து அவருக்கு பெருசாக நடிப்பே வரலை அப்படின்னு சொல்லி முத்திரை கொடுத்தப்பட்டுச்சு முதல் படம் என்னவோ வந்து அந்த காமெடிக்காகவும் அந்த பட நடிகருக்காக ஓடி இருந்தாலுமே வந்து அந்த நடிகை மேலே வந்து ஒரு க்யூட் அழகான நடிகை அப்படின்னு தான் சொல்லப்பட்டது தவிர அவர் நடிப்புக்கு பெருசாக வந்து ஃபேன் யாருன்னு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த நடிகைக்கு பெருசாக நடிப்பு அப்படின்றது வராது ஸோ இந்த நிலையில் அவருக்கு வந்த பட வாய்ப்புகள் எல்லாமே வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ பரவிட்டு இருக்கு அதுக்கு காரணம் வந்து அவருடைய அம்மாவே வந்து புரோக்கர் வேலையை வந்து பார்த்துருக்காரு அப்படின்ற கேவலம் தான் இப்போ பேசப்படுறது வருது பணத்திற்காக பெற்ற மகளியை வந்து அவர் பல பேரின் படுக்கைக்கு அனுபவிச்சிருக்காரு ஸோ அனுப்பியிருக்காரு ஸோ அதன் மூலம் அவர் வந்து ஒரு லட்சக்கணக்கில் வந்து காசு பார்த்துருக்காரு அதில் முக்கியமாக நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் அப்படின்னா அவருடைய அம்மாவை தான் அணுக வேணுமா ஸோ அந்த கிட்ட யாருமே டேரெக்டாக போய் கேட்க மாட்டாங்களாம் அந்த ப்ரொடியூசரோ அந்த டேரக்டரோ வந்து அந்த படத்தில் இந்த நடிகையை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் அவருடைய அம்மா கிட்டே போய் எல்லா விஷயத்தையும் மற்ற விஷயத்த எல்லாமே பேசுவாங்க சம்பள விஷயத்தை உட்பட எல்லாமே அவர்கிட்ட போய் பேசுவாங்களாம் ஸோ நடிகைக்கு இதெல்லாம் வந்து பிடிக்காவிட்டாலும் அம்மாவுடைய கட்டாயத்துக்கு ஸோ இவர் சமைச்சு ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இது போன்ற கதைகளை நம்ம எத்தனையோ சினிமாக்களில் பார்த்துருப்போம் ஆனால் வந்து நிஜத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையில் வந்து அரங்கேட்டு தான் இருக்குது அந்த நடிகைக்கு ஸோ இதையெல்லாம் வந்து தாங்க முடியாத அந்த நடிகை இப்போ வந்து மது பழக்கத்திற்கு ரொம்பவே அடிமாயிட்டாராம் ஸோ சமீபத்தில் கூட அவர் ஒரு நடிகரோட வீட்டு பாட்டியில் அளவுக்கு அதிகமாக குடிச்சுட்டு மயங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு போதையாகி அடிமாயிட்டார் அந்த குடிக்கு ஸோ அந்த பாட்டிக்கு வந்திருந்த பலரும் வந்து நடிகை நிலைமை இப்போ ரொம்பவே பதறி போய் ஸோ அந்த நடிகையை வந்து அவருடைய வீட்டில் வந்து கைத்தாங்கலை கொண்டு போய் வீட்டில் விட்டுருக்காங்க அந்தளவுக்கு அவருடைய மோசமான நிலைமைக்கு போயிருக்காரு கைவசம் இருந்த எல்லா வாய்ப்புகளும் வந்து போய் இப்போது தன் கிட்டே இருக்கிற குடிப்பழக்கத்தில் வந்து எப்படி மீண்டு வரும் அப்படின்னு தெரியாமல் இருக்கார் ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் அவருடைய அம்மாதா அப்படின்னு சொல்லப்படுது அந்த நடிகை வேறு யாரும் கிடையாது நம்ம பல பேர் ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகை ஸ்ரீதிவ்யா ஸோ நிறைய பேர் வந்து க்ரஷ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நடிகை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நடிச்சப்போ பல பேருடைய கனவு கண்ணியாக கூட இருப்பாங்க என்னதான் வந்து கவர்ச்சி காட்டலனாலுமே வந்து அவருடைய க்யூட்டான எக்ஸ்பிரஷன் மூலமாக வந்து பல பேருடைய தூக்கத்தை கெடுத்திருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு குடும்ப நடிகையாக கேரக்டரில் நடிக்கக்கூடிய எந்த நடிகைக்கு மறைமுகமாக இவ்வளோ பெரிய ஒரு ஃபேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இவ்வளோ வேலைகளை பார்த்துருக்காரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சினிமா வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் வந்து எதே எப்படியோ அந்த நடிகையை வந்து எல்லாேருமே வச்சு செஞ்சுருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த நடிகையோடைய அந்த இன்னொரு முகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் ஸ்ரீதேவியை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஃபேவரெட்டான ஒரு விளக்கு நடிகை சோ இவங்களை பத்தி கமெண்ட்ஸ் என்னன்றது கமெண்ட் செக்ஷன் மறக்காம சொல்லுங்க